அன்பானவர்களுக்கு வணக்கம். நான் உங்க பாஸ்கரன் பேசுற சபரீசன் விசஸ் காயத்ரி ராம் சந்திப்பு. அண்ணாமலைக்கு தலைவலி, சிக்கலில் சூர்யா சிவா. இந்த வீடியோவில் இப்போ ரீசெண்டாக நடந்த இரண்டு முக்கியமான விஷயங்களை பற்றி பேச போகிறோம். முதல் விஷயம், தமிழக பாஜகவுக்குள்ள எக்கச்சக்கமான பிரச்சனைகள் காயத்ரி ரகுராம் அவர்களை சுற்றி பூதாகரமாக கிளம்பியிருக்கு. குறிப்பாக காயத்ரி ரகுராம் அவர்கள் சபரீசர் அவர்களோடு ஒரு மணி நேரத்திற்கு மேலே ஒரு நட்சத்திர விடுதலை சந்தித்து பேசியதற்கு பிறகுதான் இது போன்ற செயல்களில் காயத்ரி ரகுராம் ஈடுபடுறாங்க, கட்சிக்கு கெட்ட பேர் ஏற்படுத்தணுன்றதுக்காக ஒரு சில பதிவுகளை பதிவு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு காயத்ரி ரகுராம் அவர்களும் சபரீசர் அவர்களுடைய அந்த சந்திப்பு சம்பந்தமாக எக்கச்சக்கமான பிரச்சனைகள் இப்போ பூதாகரமாக வெடிச்சிருக்கு. இரண்டாவது விஷயம், ஓபிசி அணியினுடைய மாநில துணைத் தலைவராக இருக்கக்கூடிய சூர்யா சிவா அவர்களுக்கும் சிறுபான்மை பிரிவினுடைய மாநில தலைவியாக இருக்கக்கூடிய டெய்சி சரண் அவர்களுக்கும் இடையில மிகப்பெரிய ஒரு சண்டை போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம சூர்யா சிவா அவர்கள் டெய்சி சரண் அவர்களை ஆபாசமா திட்டக்கூடிய ஒரு ஆடியோவும் வெளியாகி பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இந்த வீடியோல உண்மையாகவே சபரீசன் அவர்களோடு காயத்ரி ரகுராம் அவர்களுடைய சந்திப்பு நடந்ததா, காயத்ரி ரகுராம் அவர்கள் என்ன விளக்கம் கொடுத்திருக்காங்க, என்னதான் பிரச்சனை பாஜகவுக்குள்ள, எதனால சூர்யா சிவா அவர்கள் இந்த அளவுக்கு ஒரு ரொம்ப தவறான வார்த்தைகளை பயன்படுத்தி டெய்சி சரண் அவர்களை திட்டினார் அப்படின்றத நம்ம முழுசா அந்த வீடியோ முழுக்க பார்க்க போறோம். ஒரு பனமொழி ஒன்று சொல்லுவாங்க இல்லைங்களா, ஊர் ரெண்டு பட்டா கூத்தாடிகளுக்கு கொண்டாட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. அதே போலதான் பாஜகவுக்குள்ள நடக்கக்கூடிய பிரச்சனைகளை மையப்படுத்தி இங்க இருக்கக்கூடிய ஒரு சில நபர்கள் அதன் மூலமா அரசியல் சுயலாபம் அடையலாம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா வந்து பொங்கோ பொங்குன்னு பொங்கி தள்ளிட்டு இருக்காங்க. அதுவும் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அந்த ஓபிசி அணியினுடைய மாநில துணைத் தலைவராக இருக்கக்கூடிய சூர்யா சிவா அவர்கள் டெய்சி சரண் அவர்களை தவறா பேசியிருக்காரு, ரொம்ப தவறா பேசியிருக்காரு. அந்த ஆடியோ நான் கேட்டேன். நம்ம வந்து பாத்தீங்கன்னா, எந்த ஒரு நிலையிலும் ஒரு பெண்மணியை இது போல திட்டுறதை நம்ம எந்த நிலையிலும் அதற்கு ஆதரவு தெரிவிக்க முடியாது. நம்ம வீடுகள்லையும் நமக்கும் பார்த்தீங்கன்னா பெண் பிள்ளைகள் இருக்காங்க, நம்ம வீட்லேயும் பெண்கள் இருக்காங்க. நம்முடைய வீட்டு பெண்களை இப்படி யாராவது ஒருத்தர் திட்டினாங்கன்னா எந்த அளவுக்கு நமக்கு கோபம் வரணுமோ, அதே போலதான் வெளியில யாராவது ஒரு பெண்ணை இந்த மாதிரி திட்டினாங்கன்னா கோபம் வரணும். இதுல சூர்யா சிவா அவர்கள் பேசியது கண்டிப்பா மறுக்க முடியாத தவறான ஒரு செயல், இதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அந்த ஆடியோ உங்களுக்கு நான் வந்து ஆட் பண்ண முடியாது, அதுல நிறைய தவறான வார்த்தைகள் இருக்கு, அதனால அந்த ஆடியோ நீங்க வந்து ஆல்ரெடி கேட்டிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். சரி, இந்த பிரச்சனையில அண்ணாமலை அவர்களை கார்னர் பண்ணி ஒரு கூட்டம் பயங்கரமா வந்து சுத்திட்டு இருக்காங்க. அதுலயும் சில மாதங்களுக்கு முன்பு திமுகவுடைய பேச்சாளர் ஒருத்தர் ஒரு பொது மேடையில எல்லாரும் அமைச்சர் உட்பட பல நபர்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மேடையில குறிப்பிட்ட சில நடிகைகளினுடைய பெயரை சொல்லியே நான் வாயில சொல்ல முடியாத அளவுக்கு உங்களுக்கு தெரியும் அந்த அளவுக்கு திட்டியிருந்தாரு, ஓப்பனா சொல்லியிருந்தாரு அவங்கெல்லாம் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு. அந்த சமயத்துல இப்ப பேசக்கூடிய இப்ப பெண்களுக்கு ஐயோ பாஜகவில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பெண்கள் இப்படி திட்டுறாங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு நபர்கள் கூட ஏன்டா அப்படி பேசுன அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு நபரை கேள்வி கேட்கல, எதிர்த்து பேசல. ஓப்பனா சொன்னதுக்கு அப்புறம் கூட ஒருத்தர் கூட அந்த நபருக்கு எதிராக அவங்களுடைய கட்சியில் இருக்கக்கூடிய ஒருத்தர் கூட ஏன்டா அப்படி பேசுறேன்னு சொல்லிட்டு கண்டன குரல் எழுப்பல. ஆனா இன்னொரு கட்சிக்குள்ள ஏதாவது ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுன்னா மட்டும் இவங்கெல்லாம் அப்படியே அங்கிருந்து ஓடி வந்துருவாங்க, சமத்துவம் சமூக நீதி பெண் உரிமையெல்லாம் பேசுவாங்க. நான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சூர்யா சிவா அவர்கள் பேசியதை நான் வந்து சரின்னு அப்படின்னு சொல்லிட்டு எந்த இடத்துலையும் சொல்லலை. அவர் பேசியது கண்டிப்பாக தவறான ஒரு விஷயம். இதில் அந்த ஆடியோ கேட்கும்போது ஒரு சில விஷயங்கள் நமக்கு தோணுது. அதாவது அதிகாலை எழுந்து ஒரு 6 மணிக்கெல்லாம் எழுந்து டெய்சி சரண் அவர்களுக்கு சூர்யா சிவா ஃபோன் பண்ணி இந்த அளவுக்கு பேசுறாரு, இந்த அளவுக்கு திட்டுறாரு, இந்த அளவுக்கு ஆபாசமான வார்த்தைகளை சொல்லி வசைப்பாடுறாரு அப்படின்னா கண்டிப்பாக இவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை நடந்தது அப்படின்றத தீர விசாரிக்காம நம்ம ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்க முடியாது. ஆனால் என்ன பிரச்சனை நடந்திருந்தாலுமே சூர்யா சிவா பேசியது தப்பு தான், அது கண்டிப்பாக ஒரு 100க்கு 100 அவர் செய்த அந்த பேசிய அந்த பேச்சு தவறான விஷயம், அதற்கான தண்டனை அவருக்கு கிடைக்கணும்ன்றதுல மாற்று கருத்து கிடையாது. ஆனால் ஒரு பக்கத்தை மட்டும் நம்ம வந்து பார்த்துட்டு இட போடுறதும் தவறான விஷயம். இதில் அண்ணாமலை ஒரு ஓப்பனாக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு.
ஏழு நாளுக்கு நாங்கள் வந்து இந்த சூர்யா சிவா அவர்களுக்கு எந்த ஒரு நிகழ்ச்சியிலையும் கலந்து கொள்ளக்கூடாதுன்னு நான் சொல்லியிருக்கேன். ஒரு உண்மை கண்டறியக்கூடிய ஒரு குழுவை நாங்கள் உருவாக்கியிருக்கோம். அந்த குழு இரண்டு நபர் இரண்டு பக்கத்தில் இருந்தும் என்ன நடந்தது, என்ன பிரச்சனை, சூர்யாவுக்கும் சூர்யா சிவா அவர்களுக்கும் டெய்சி சரண் அவர்களுக்கும் இடையில என்னதாங்க பிரச்சனை போச்சு, எதனால் இவ்வளோ பெரிய ஆபாசமான வார்த்தைகளை வைத்து அவர் திட்டினார் அப்படின்றத நாங்கள் கண்டுபிடிச்சி யார் மேலே தவறு இருந்தாலும் உடனடியாக அவர்கள் மீது நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாக அண்ணாமலை ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறார். நான் கேட்குற தெளிவா திமுகவில் அந்த நபர் பேசினார் இல்லைங்களா, ஒரு சில பெண்களை சில நடிகைகளை குறிப்பிட்டு ரொம்ப வாயில் சொல்ல முடியாத வார்த்தையை வந்து சொல்லி வசிப்பாடினார் இல்லையா, அவர் மேலே இப்போ வரைக்கும் திமுக என்ன ஆக்ஷன் எடுத்திருக்காங்க, என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க? அதுவும் ஆளுங்கட்சியாக இருக்கீங்க, ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய நீங்கள் பெண்களுக்கு நாங்கள் பெண்களுக்கான உரிமையை நாங்கள் தான் பெற்றுக் கொடுத்தோன்னு மார்த்தட்டிக்கிற நீங்கள், சமத்துவம் பேசுகிற நீங்கள், சமூக நீதி பேசுகிற நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்தீங்க சொல்லுங்கள். இவர் மட்டும் இல்லை, இன்னும் பட்டியல் போடலாம், சொல்ல முடியாத அளவுக்கெல்லாம் சொல்லி திட்டிருக்கீங்க. அப்போல்லாம் வந்து ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் உடனடியாக அண்ணாமலை இந்த விஷயத்தில் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்கிறது என்ன மாதிரியான ஒரு அணுகுமுறை? அவர் தெளிவாக சொல்கிறாரு, நாங்கள் ஒரு ஏழு நாள் எனக்கு டைம் வேணும், யார் தப்பு பண்ணாலும் தப்பு தாங்க, நான் அதை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. பட் அவரை கார்னர் பண்ணணும், அவரை கேவலப்படுத்தணும்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் பயங்கரமாக சப்பக்கட்டு கட்டுறது நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். நம்ம அண்ணாமலைக்கு சப்போர்ட்டாக பேசணும்னு அப்படின்லாம் இல்லை, யார் இருந்தாலுமே அதாவது என்ன பிரச்சனையே தெரியாமல் காது வாக்கில் கலிக்கலாறக்கூடிய ஒரு நிலைக்கு யாரும் தள்ளக்கூடாது. அவர் மேலே நடவடிக்கை எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாக சொல்லியிருக்காரு. அது அதை விட்டுட்டு வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலை இப்படியெல்லாம் பேசினியே, நாக்க வெட்டுறன்னு சொன்னிய ஒருத்தனை இவங்க கட்சியிலேயே ஒருத்தன் அப்படி பேசியிருக்காங்க, என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக இவங்க என்னவோ பெரிய பெண்களுக்கு இவங்க தான் வந்து ஊரில் உலகத்தில் இல்லாத அளவுக்கு இவங்க மட்டும்தான் வந்து அவங்களுக்கு உரிமையை வாங்கி கொடுத்த மாதிரி பேசுகிறதெல்லாம் உண்மையான அயோக்கியத்தனம், கடைஞ்செடுத்த அயோக்கியத்தனம். இதில் இதனுடைய தொடர்ச்சியாக காயத்ரி ரகுராம் அவர்கள் 6 மாத காலம் கட்சியிலிருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்காங்க தற்காலிகமாக. அந்த ஒரு பிரச்சனையும் மையப்படுத்தி ஒரு கூட்டம் பயங்கரமாக வந்து சப்பக்கட்டு கட்டிட்டுருக்காங்க. இதில் காயத்ரி ரகுராம் அவர்கள் சில நாட்களுக்கு முன்பாக ஒரு பதிவு போட்டிருந்தாங்க, அதாவது காசியில் நடைபெற்ற தமிழ் சங்கமம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த நிகழ்வுக்கு என்னை யாரும் அழைக்கலை, எனக்கு உண்மையாகவே மன வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பொது வழியில் ஒரு பதிவு பண்ணியிருந்தாங்க. அதனுடைய தொடர்ச்சியாக என்ன ஒரு சில கூட்டம் ட்ரோல் பண்ணுறாங்க, பிஜேபியில் இருக்கக்கூடிய நபர்களே எனக்கு எதிராக வந்து செயல்படுறாங்க அப்படின்ற மாதிரி தொடர்ந்து பல பதிவுகள் அவர்களிடமிருந்து வந்துகிட்டே இருந்தது. ஒரு சில நபர்களை மையப்படுத்தி இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா ட்ரோல் பண்ணுறாங்க அப்படின்னு காயத்ரி ரகுராம் அவர்கள் ட்விட்டரில் பதிவு பண்ணியிருந்தாங்க. அதனுடைய தொடர்ச்சியாக இப்போ முக்கியமான ஒரு விஷயம் வந்து கிளம்பியிருக்கு, என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா காயத்ரி ரகுராம் அவர்கள் சபரீசன் அவர்களை போய் சந்திச்சிருந்தாங்க. அதனுடைய தொடர்ச்சியாக தான் இது போன்ற சில விஷயங்களை காயத்ரி ரகுராம் அவர்கள் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதில் ஒரு முக்கியமான ஒரு கேள்வி எழுறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, பாஜகவினுடைய மாநில பிரிவில் தலைவராக இருக்கக்கூடிய அமர் பிரசாத் ரெட்டி ஒரு பதிவு போடுறாரு ட்விட்டரில், அதாவது 3 மாதத்திற்கு முன்பு சபரீசன் அவர்களை ஒரு ஹோட்டலில் ஒரு நட்சத்திர விடுதியில் சந்தித்து 1 மணி நேரம் பேசினாங்க அப்படின்னு சொல்லிட்டு பதிவு போட்டிருக்காரு. இதில் எங்கேயும் காயத்ரி ரகுராம் அவர்களுடைய பெயரை டேக் பண்ணலை, மென்ஷன் பண்ணலை. உடனடியாக சில நிமிடங்கள் அவர் பதிவு பண்ண சில நிமிடங்கள்லேயே ஓடி வந்து காயத்ரி ரகுராம் அவர்கள் ஒரு பதிவு போடுறாங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இது முட்டாள்தனமான ஒரு கருத்து, என்னுடைய தோழியினுடைய பிறந்த நாளுக்கு நாங்கள் போயிருந்தேன், அப்போது என்னை அழைத்தது போல பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்கக்கூடிய நபர்களை வந்து அழைச்சிருந்தாங்க. அப்போது சபரீசன் அவர்களும் அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டாரு. அப்போது நான் வந்து அவரை வந்து பார்த்துட்டு ஒரு எதிர்பாராத ஒரு சந்திப்பு, அவர் எனக்கு வணக்கம் சொன்னார், நானும் திருப்பி வணக்கம் சொன்னேன், முகத்தை திருப்பி கொண்டு நடக்க நான் ஒன்றும் சிறுபிள்ளை இல்லை அப்படின்ற மாதிரி உடனடியாக அமர் பிரசாத் ரெட்டியினுடைய ட்விட்டர் ரீட்வீட் பண்ணி காயத்ரி ரகுராம் அவர்கள் பதிவு அவசரமாக போடுறாங்க. இதில் ஒரு நியாயமான கேள்வி, அமர் பிரசாத் ரெட்டி எந்த இடத்துலையும் காயத்ரி அவர்களுடைய காயத்ரி ரகுராம் அவருடைய பெயரை மென்ஷன் பண்ணலை. அப்படி இருக்கும்போது எதனால் இவங்க உடனடியாக இந்த ஒரு பதிலை கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி எழுது. இன்னொரு பக்கம் எக்கச்சக்கமானவங்க நேரடியாகவே காயத்ரி ரகுராம் அவர்களை டேக் பண்ணி ஒரு சில விஷயங்களை வந்து பேசிட்டு இருக்காங்க. என்ன பொறுத்த வரைக்கும் அதாவது காயத்ரி ரகுராம் அவர்கள் இந்த சூர்யா சிவா விவகாரத்தில் தன்னுடைய நிலைப்பாட்டை தெளிவாக வந்து ஓப்பனாக ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அது வரவேற்கக்கூடியது. ஒரு பெண்ணுக்கு நடக்கக்கூடிய அநீதிக்கு இன்னொரு பெண்ணாக ஒரு அரசியலில் இருக்கக்கூடிய ஒரு பெண்களுக்கு நடக்கக்கூடிய அநீதிக்கு தைரியமாக குரல் கொடுத்துருக்காங்க காயத்ரி ரகுராம். கண்டிப்பாக அது பாராட்டுக்குரிய விஷயம். பட் ஒரு சில கருத்துக்கள் கட்சியில் இருந்துக்கிட்டு கட்சியில் நடக்கக்கூடிய சில உட்கட்சி பூசல்களை, உள்ளே நடக்கக்கூடிய சில பிரச்சனைகளை
பொதுவெளிக்கு கொண்டு வந்து தன்னுடைய பொதுவெளியில் தன்னுடைய ட்விட்டர் அக்கௌண்ட் மூலமாக பதிவு பண்ணுறது எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஏன்னா எல்லா கட்சிக்குள்ளேயுமே உட்கட்சி பூசல் அப்படின்றது இருக்கு. ஏன் ஆளுக்கூடிய திமுக அரசுக்குள்ளேயே ரெண்டு அமைச்சர்கள் நேரடியாக ஓப்பனாக சண்டை போட்டுக்கிறாங்க. காலம் காலமாக இந்த உட்கட்சி பூசல் இருக்கு. காங்கிரஸ் கட்சியில் தடியை கொண்டு அடிச்சுக்கிறாங்க. அதனால ஒரு உட்கட்சி பூசல் கட்சிக்குள்ளே நடக்கக்கூடிய சில பிரச்சனைகளை எப்படி சமாளிக்கிறது, அது எப்படி அணுகிறது, அதனால நம்முடைய கட்சிக்கு எந்த கெட்ட பேரும் வராத அளவுக்கு நம்ம ஒரு ஒரு நிலைப்பாடு எடுக்கிறது தான் அரசியல் சாணக்கியத்தனம். அதை விட்டுட்டு எல்லாத்தையும் நம்ம பொதுவெளியில் போட்டுகிட்டே வந்தோம்னா கண்டிப்பாக அது நாம் பயணிக்கக்கூடிய ஒரு கட்சிக்கு தான் கெட்ட பேராக இருக்கும் அப்படின்றது மட்டும் காயத்ரி ரகுராம் அவர்களுக்கு நம்ம இந்த வீடியோ மூலமாக சொல்லிக்க கடமைப்பட்டிருக்கோம். ஏன்னா அவங்க நீண்ட காலமாக நீண்ட நெடுக்காலமாக பாஜகவில் பயணிக்கிறாங்க, சிறந்த தேசியவாதியாக இருக்காங்க, நல்ல ஒரு ஒரு திறமையான ஒரு நபராக இருந்துட்டு இருக்காங்க. பட் அவங்க இது போல கட்சிக்குள்ள நடக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளை மையப்படுத்தி பொதுவெளியில் கொண்டு வந்தால் அது கட்சிக்கு தான் கெட்ட பேர் அப்படின்றத வந்து அவங்க மறந்துட்டாங்க. இதுதான் ஸ்டார்டிங். ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், காயத்ரி ரகுராம் அவர்கள் தொடர்ந்து பாஜகவில் இருக்கக்கூடிய அந்த சில விஷயங்கள் அவங்களுக்கும் பாஜகவினுடைய தலைமைக்கும் இடையில சின்ன சின்ன பிரச்சனைகள் போயிட்டு இருந்தது. அதனுடைய தொடர்ச்சியாக அவங்களை காசி தமிழ் சங்கத்துக்கு அந்த அழைப்பு கொடுக்கல அப்படின்றத கூட பொதுவெளியில் பதிவு பண்ணியிருக்காங்க. நேரடியாக அவங்க அண்ணாமலை அவர்களை தொடர்பு கொண்டு ஏன் என்ன இன்வைட் பண்ணலான்னு கேட்டிருந்தா அந்த பிரச்சனை அத்தோடு முடிஞ்சு போயிருக்கும். பட் பொதுவெளியில் பதிவு பண்ணது மூலமாக கட்சிக்குள்ள பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பொதுவெளியில் அவங்க வெளியில் கொண்டு வந்துட்டாங்க. அது யாருக்கு பெரிய ஒரு லாபமாக போயிடுச்சுன்னா இங்கே ஒரு கழுகு கூட்டம் உட்காந்துட்டு இருக்காங்க. மற்ற கட்சியில் என்ன நடக்குதுன்னு ஒத்து பார்த்துக்கிட்டு தன்னுடைய கட்சியில் என்ன பிரச்சனை வந்தாலுமே கண்டுக்காமல் இன்னொருத்தருடைய கட்சிகளில் இன்னொரு கட்சிகளில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை தூக்கி வந்துட்டு நாங்கள் தான் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறோம்னு சுற்றுவாங்க. அவங்களுக்கு சாதகமாக போய் முடியும். அதுபோல தான் இந்த ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு. கண்டிப்பாக அண்ணாமலை அவர்கள் இந்த இரண்டு விவகாரங்கள்லையுமே சரியான அளவுக்கு நடவடிக்கை எடுப்பார் அப்படின்றத நான் உறுதியாக நம்புகிறேன். அது சூர்யா சிவா விவகாரமாக இருக்கட்டும், இல்லை காயத்ரி ரகுராம் அவர்களுடைய விவகாரமாக இருக்கட்டும், கண்டிப்பாக 6 மாத காலங்களுக்கு இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கார் காயத்ரி ரகுராம். அவங்க தெளிவாக மறுபடியும் கட்சிக்குள்ளே வந்து பயணிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். எல்லாருமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு அப்படின்றது போல கண்டிப்பாக பாஜகவுக்குள்ளே எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒன்றா சேர்ந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு கூட்டத்துக்கு எதிராக நீங்கள் நம்ம செயல்பட்டுருக்கோம். பட் அவர்களை எதிர்க்கணும் அப்படின்னா சின்ன சின்ன பிரச்சனைகளை நமக்குள்ளே நடக்கக்கூடிய பிரச்சனைகளை நமக்குள்ளேயே சரி பண்ணிக்கணும் அப்படின்றத தவிர வேறு எந்த ஒரு கருத்தையும் நான் அந்த விஷயத்துக்கு தெரிவிக்க விரும்பலை.